ஹலோ அண்ட் வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன் கார்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரட் குழி பணியாரம். இது எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறது பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு கோகோனட் சட்னி இல்லைன்னா சாஸோடு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த கேரட் குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்கும் இதுக்கு இப்போ என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறது பார்க்கலாம். இட்லி தோசை மாவு, இது கிரேட்டட் கேரட், கிரேட்டட் கோகோனட், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கோரியண்டர் லீவ்ஸ் அண்ட் கரி லீவ்ஸ். இது இல்லாமல் சீசனிங்க்கு வந்துட்டு கொஞ்சமாக ஆயில், மஸ்டர்ட், சன்னாதால் ஆர் உரத்தால், ஹிங், ரெட் சில்லி பவுடர். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. வாங்க இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் என்ன சூடு பண்ணியாச்சு, இப்போ நம்ம மஸ்டர்ட் ஆட் பண்ணுறோம். கடுகு பொரிஞ்சதுமே உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம். உளுத்தம்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு எது வேணுமோ போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு நல்லா சவக்க வறுத்தாச்சு. இப்போ இதுலேயே வந்து கேரட் ஆட் பண்ணலாம். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக, ஹிங் பெருங்காய பவுடர் போடுறோம். இதெல்லாம் போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், ஜஸ்ட்டு எல்லாம் போட்டு கலந்து விடணும் அவ்வளோதான். மிளகா பொடி போட்டதுனால இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணணும். இந்த காய்க்கு மாவில் உப்பு இருக்குது, இந்த காய்க்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதில் போட்டுருவோம். தேங்காய் எல்லாம் போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து மாவில் போட்டுடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மாவை. இப்போ நம்ம குழி பணியார மாவு வந்து ரெடி ஆகிடுது. இப்போ பணியார பேனில் ஆயில் விட்டுருக்கோம், இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒன்றுலையும் நம்ம மாவு ஃபில் பண்ணலாம். எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபில் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு கவர் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ எல்லாம் வெந்தாச்சு, மல்ல இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். ஸ்லோவாக எல்லாம் போட்டு இந்த சைடும் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ குழி பணியாரம் வந்து ரெண்டு சைடும் ரெடி ஆகிடுது. நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு. ரெண்டு சைடும் நம்ம நல்லா குக் பண்ணிட்டோம். நம்மளோட கேரட் குழி பணியாரம் வந்து ரெடி ஆகிடுது. சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த டைப் ஆஃப் கேரட் பணியாரம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கோ. இதில் நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னா அதுவும் ஆட் பண்ணலாம். கேபேஜ், பீன்ஸ், க்ரீன் பீஸ் எல்லாம் கூட போட்டு நம்ம பண்ணலாம். சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த குழி பணியாரம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கோ. உங்களுக்கு பிடிச்சிதா சொல்லுங்கள். தேங்க்யூ. இதை வந்து நல்லா ஒரு கோகோனட் சட்னி இல்லைன்னா சாஸோடு நம்ம சர்வ் பண்ணலாம்.